எனது தோட்டம்ன்ற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி 15வது நாள் வெண்கடுகு ஒரு கடையில் கிடச்சிது. அதை நான் விதைச்சி பார்க்கறதுக்காக விதைச்சிருக்கேன். முளைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது பல மூலிகைத்தன்மை அதிகமாக உள்ளது. இது இருமலுக்கு, கருப்பை கோளாறுகளுக்கு மிகச்சிறந்த மருந்து. இது எல்லா இடங்களிலும் கிடைக்காது, ஒரு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வலி நிவாரணியாகவும் செயல்படுகிறது. எப்படி முளைக்குதுன்னு பார்க்கலாம். இதை வாங்கின கடைக்காரே இது முளைக்காது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அது அந்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்கு, ரொம்ப ஈரத்தன்மையே அதில் இருக்காது அப்படின்னு சொன்னார். அடுத்து தான் உருளைக்கிழங்கு நட்டிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு அரிஞ்சு தான் நான் நட்டிருக்கேன். இது நன்றாக வரும்னு அது ஒரு தடவை நான் நட்டேன். ஆனால் அது ஒரு செடி ஒரு 2 அடி உயரம் வந்துச்சு, திடீர்னு செத்து போச்சு. அதுக்கப்புறம் கிழங்கு அடியில் பார்த்தா எதுவும் இல்லை. இந்த வாட்டி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி முள்ளங்கி விதை நட்டிருக்கேன். அது ஒரு 7 இடங்களில் நட்டிருக்கேன். ஏற்கனவே நட்டேன், அது 4 தான் முளைச்சிது. நான் சின்ன வயசில் அந்த முள்ளங்கி விதையை முளைக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அதாவது அந்த விதை வந்து செடியில் விதை இருக்கும், ஆனால் அதை பிரித்து பார்க்கும்போது எதுவுமே இருக்காது, பூச்சி அடிச்சுட்டு இருக்கும். அது ஒரு நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். இப்போவே நான் வந்து இந்த முள்ளங்கி விதை மட்டும் எடுக்கவே முடியாது, கிடைக்காது அப்படின்ட்டு நான் எப்பவுமே நினைப்பேன். இது ஒரு கத்திரிக்காய் செடி. இந்த செடியை நட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு வரும்னு இனிமேல் பார்த்தா தான் தெரியும். இதை பொழைச்சிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து நட்டிருக்கேன். இது வந்து நாட்டு ரக கத்திரி. ஆனால் அதனுடைய உருவம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. நாளைய வீடியோவில் தண்ணீரில் பல தழைகள் ஊற போட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றுறேன். அது எந்த அளவு கலந்து எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள். செடி ரொம்ப இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. தக்காளி செடியும் கத்திரி செடியும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. உழவர் ஆனந்திடம் கொத்தவரதை வாங்கியிருந்தேன். அதை இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த விதை ஒரு 3 விதை நட்டேன். அது 3 விதையில் 1 விதை நான் பார்த்தேன், நேற்றான் பார்த்தேன். அது முளைச்சி வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் அந்த கொத்தவர விதை முளைச்சிருக்கிறது. நாளைய வீடியோவில் மேலும் பல விதைகள் நடப்பட்டு செடிகளுக்கு தண்ணி பாசுகிறேன். அது எப்படி இருக்குன்னு செடிகளை பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக நன்றி. வணக்கம்.